அன்பான பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகளில் ஆலயம் செல்வது எப்படி, எதற்கு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நாம் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லித்தந்து தினமும் ஆலயம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர்களுக்கு ஜாதக தோஷங்கள், உடல் ஆரோக்கிய பிரச்சனை போன்ற எந்த விஷயங்களும் ஏற்படாமல் வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்றும் அதனை பற்றிய விளக்கங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கோவில்களில் வாகனங்கள், இறைவனுக்கு எதிராக இருக்கும் வாகனங்கள், இறைவன் அமர்ந்திருக்கும் வாகனங்கள், இதனுடைய தாத்பரியம் என்ன, அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக விநாயகருக்கு. இப்பொழுது நாம் பார்த்தோமையானால் உருவத்தில் மிக பெரிய அளவிலான கனமான விநாயகருக்கு மிகச்சிறிய மூஞ்சூர் வாகனம் கோவில்களில் இருக்கின்றது. இது எதற்கு, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதன் மூலமாக நமக்கு உணர்த்த வரும் கருத்து விஷயங்கள் என்ன என்று சிந்திப்போம். அதாவது நம்ம பார்க்கும்போது ஜீவராசிகளில் மிக சுறுசுறுப்பானதும் மிக வேகமானதும் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே உழைத்து கொண்டே இருக்கிறது, சோம்பேறித்தனமே இல்லாமல் இருக்கக்கூடியது. உதாரணமாக நம்ம எறும்பை பற்றி சொல்லுவோம். ஆனால் இந்த எறும்பு அப்படின்றது வந்து மழைக்காலத்தில் தன்னால் உணவு சேகரிக்க முடியாது, வெளியில் போக முடியாது அப்படின்றதுனால வெயில் காலங்களில் நேரம் இருக்கும்போதே அதனுடைய உணவுகளை சேகரித்து வச்சுக்கும். இதுக்காகத்தான் அது எப்பயும் வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஆனால் எலி மூஞ்சூறு அப்படின்ற விஷயம் எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பசி இருக்குது, ஆகாரம் வேணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அது வந்து துரு 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 துருன்னு இருக்கும், எப்பயும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு தேவையில்லைன்னா கூட அதனுடைய பல் வளரும்போது அதனுடைய கூர்மைத்தன்மைக்காக ஏதாச்சும் கடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்முடைய மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே நம்ம ஒரு வேலை செய்யும்போதோ அல்லது நம்ம படிக்கும்போது இல்லை தியானம் பண்ணும்போது சுவாமி கும்பிடும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையே இல்லாமல் நம்ம எதை பண்ணாலும் நம்ம மனசை வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். எதையும் நம்மளால் முழுமையாக பண்ணாமல் சஞ்சலங்களை நமக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்கும். இதுக்கு எலி வந்து உதாரணமாக இருக்குது. இதனால் விநாயகர், உன்னுடைய மனசை நீ அடக்கி ஆண்டால், அதை உன்னுடைய கட்டுக்குள்ளே நீ கொண்டு வந்தால் நீ வந்து கவனத்தை முழுமையாக செலுத்தி நல்லா படிக்கலாம், உன்னுடைய வேலையில் சிறந்து விளங்க முடியும். அதே மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும், தியானம் செஞ்சாலும் இல்லை ஆலயங்களில் சுவாமி கும்பிட்டாலும் மனது முழுக்க அதில் இருந்து முழு மனதோடு இருந்து முழு திருப்தியான அளவுக்கு நம்ம அதிலிருந்து ஆதாயங்களை பெற முடியும். அதுக்காக உன்னுடைய மனசு உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றத உணர்த்துக்காகத்தான் விநாயகர் மூஞ்சூறு அப்படின்னு சொல்கிற எலியின் மேலே உக்காந்து நமக்கு காட்டுறாரு. அதனால் நம்ம ஆலயங்களில் முதல்ல விநாயகரை போய் கும்பிடும் பொழுது இதை மனசில் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் முழுக்க இறை சிந்தனையோடு இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் கவலையும் குழப்பமும் சஞ்சலமும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம இறை சிந்தனையிலேயே இருந்து நல்ல தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆத்மார்த்தமான முதல்ல நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை நம்ம வந்து ஒரு விஷயத்தில் முழுசாக வைக்கும்போது நமக்கு நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறும். அதனால் இதை உணர்த்துக்காகத்தான் விநாயகர் அந்த மூஞ்சூர் வாகனத்தில் இருக்கார். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சுவாமிக்கும் பார்க்கும்போதும் அவங்க இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு புராண கதைகள் ஒன்று இருக்கும், இதனால தான் இந்த வாகனம் வந்தது அப்படின்ட்டு. அது வந்து நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகள், எல்லா விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க பெரியவங்க. அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கும் பொழுது நமக்கு நம்ம செய்யக்கூடிய நம்ம ஈடுபடக்கூடிய பக்தி ஆன்மீக விஷயத்தில் முழு அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும். விநாயகர் முருகர் இவங்க வந்துட்டு அவதாரம் எடுத்து அசுரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காகவே அவதாரம் எடுத்து அவங்களோட போரிட்டு சம்ஹாரம் பண்ண போகும்போது கூட அவங்க சரணாகதி அடையும் போது அந்த அசுரனுடைய மனைவி நல்ல ஒரு ஆன்மீக பக்தியில் இருந்து வரம் வாங்கும் பொழுது அவரை சம்ஹாரம் பண்ணாமல் அவரை எலியாக மாற்றி தன்னுடைய கீழே விநாயகர் வச்சுக்கிறார். இதே மாதிரி முருகரும் அப்படி தான். அவரை வந்து அசுரனை தாரகாசுரனை முழுக்க வந்து சம்ஹாரம் பண்ணாமல் அவரை வந்து சேவலாக மாற்றி தன்னுடைய கீழே வச்சுக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய கொடியில் மயிலாக வச்சுக்கிறார்.
இது வரைக்கும் கூட இப்போ நம்ம பார்க்கும்போது திருச்செந்தூரில் அந்த தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ண இடத்துல மாமரமாக வடிவெடுத்து தாரகாசுரன் முருகரோட போரிடுறார். அப்போது அந்த மாமரத்தை இவர் அம்பேறி ரெண்டாக பிளந்து அதை சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கி தன்னுடைய உடன் வச்சுக்கிறார். அந்த சம்ஹாரம் பண்ண இடத்துல இது வரைக்கும் கூட மாமரங்கள் அதிகமாக வளர்றதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பக்கம் நமக்கு உணர்த்துவதற்காக வாகனங்கள், மறுபக்கம் நம்முடைய எதிரிகளுக்கு கூட நம்ம வந்து கோபம் பழிவாங்கிற தன்மை அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினைக்காம திருத்தணும். எதிரியாக இருந்தால் கூட கெட்டவனாக இருந்தால் கூட அவங்களுக்கு மன்னித்து சந்தர்ப்பம் கொடுக்கணும், அவங்க மேலே கருணை செலுத்தணும் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த வாகனங்கள் மூலமாக பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆலயங்களுக்கு போகும்போது நம்ம இந்த விஷயங்களையும் கருத்தில் கொண்டு நல்ல எண்ணங்களையும் ஏற்படுத்திக்கணும், நல்லவங்களாக இருந்து நல்ல பெயர் எடுக்கணும். அதே மாதிரி அதில் முழுமையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பயனை நம்ம அடையணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். எந்த சுவாமியாக இருந்தாலும் அவருக்கு எதிரில் ஒரு வாகனம் இருக்கும். இப்போ விநாயகர் அப்படின்னும் போது எதிரில் மூஞ்சூர் இருக்கும். முருகர் அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனம் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து போகக்கூடாது, அதையும் சேர்த்து தான் நம்ம பிரதட்சணமாக வரணும். இப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கடைபிடிக்கணும். மேற்கொண்டு ஆலயங்கள் பற்றி தொடர்ந்து நாளை சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகளில் பார்க்கலாம். மூன் சைன் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் வாஸ்து. வாஸ்து அப்படின்றது நீள அளவுகளோட உச்ச வாஸ்துலோட கரெக்டாக இந்தந்த மூலையில் இந்தந்த அறைகள் வரணும் அப்படின்ற அமைப்போடு நம்ம ஒரு கட்டிடத்தை, ஒரு வீட்டை கட்டிட்டா முடிஞ்சிடுச்சு அப்படின்றது கிடையாது. நம்ம ஒரு செடி வச்சா அதுக்கு தினமும் வந்து உரம் போட்டு தண்ணி விட்டு அதை வளர்த்துட்டு வரணும். மரமாகவே ஆகிட்டால் கூட அதை வந்து நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும். அப்பப்போ வந்து அதனுடைய கிளைகள் வெட்டி விட்டு அதுக்கு வந்து உரிய உரங்களை போட்டு நம்ம பராமரிச்சிட்ருக்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தையும் சரி, ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டாலும் அதை வந்து சரியான முறையில் ஆரோக்கியத்தோடு நம்ம வந்து வளர்க்கணும், நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும். இதே மாதிரி தான் வாஸ்துன்றதும், ஒரு கட்டடத்தை நம்ம வந்து கட்டிட்டோம், வாஸ்துப்படி கட்டிட்டோம், அது இருக்குது அப்படின்றதோட அது முடிகிறது கிடையாது. அதை பராமரிக்கணும், அந்தந்த அறைகளை அந்தந்த விஷயத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த முறையில் வாஸ்து அப்படின்ற விஷயத்தில் படிக்கட்டுகள் இது வந்து எப்படி வரணும் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது, வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வர படிக்கட்டாக இருந்தால் வடகிழக்கு திசையில் கண்டிப்பாக 100% வரக்கூடாது. அது எதுக்காக, அதனுடைய அறிவியல் காரணங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். படிக்கட்டு வரத்துக்கு உண்டான இடம் தென்கிழக்கு, அதுக்கப்புறம் வடமேற்கு. அதே மாதிரி தென்மேற்கில் வந்தாலும் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு வரணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இப்போது வீட்டுக்கு உள்ள படிக்கட்டுகள், மாடிப்படிக்கட்டுகள் வைக்கும்போது மத்திய பாகத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக. அப்படி வச்சா என்ன ஆகுதுன்னா, மத்திய பாகம் வீட்டில் பிரம்மஸ்தானம், அந்த இடம் வாஸ்து புருஷனுடைய வயிறு பகுதி, அந்த இடம் காலியாகவும் லேசாகவும் இருக்கணும். அந்த இடத்துல நம்ம அழகுக்காக படிக்கட்டு வைக்கும்போது அது பாரமாக ஆகுது. மேற்கொண்டு நிறைய இடம் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு அடைப்பட்டு போயிடும். அதனால் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வைக்கும்போது மத்திய பாகத்தில் வர்றதை தவிர்க்கலாம். இதே மாதிரி நாலு மூலைகளிலும் ரொம்ப கரெக்டாக வந்து அந்த மூலையில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போதும் அது அந்த இடத்துல வரக்கூடிய அறையுடைய விஷயத்தை தடுக்குது. அந்த இடத்துல ஒரு அறை நம்ம ரூம் அதை வந்து கட்ட முடியாமல் போகுது. அப்படி இல்லைன்னா அதை வந்து மாற்றி கட்டக்கூடிய அளவு வருது. அதனால் வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது வடகிழக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம தாராளமாக மிச்ச மூணு திசையிலையும் கட்டிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே படிக்கட்டுன்னும் போது அந்த வீடு எந்த வாசல் பார்த்து இருக்குது, எவ்வளவு அகல நீளத்தோடு இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான முறைப்படி நம்ம அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைரல் படிக்கட்டு, அதாவது சுழல் படிக்கட்டு வந்து அழகுக்காக ஃபேஷனுக்காக இப்போ நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப வாஸ்து முறைப்படி பார்க்கும்போது தவறான விஷயம். இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயம் நம்ம எது செஞ்சாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போது ஸ்பைரல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நடக்கும்போது சுற்றி சுற்றி நடந்துட்டுருப்போம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது மயக்கம் வரும். அதே மாதிரி சரியான பேலன்ஸ் இருக்காது.
இப்போ கர்ப்பிணி பெண்கள் போன்றவங்கெல்லாம் அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி அந்த சுழன்று சுழன்று போகும்போது இயற்கைக்கு மாறாக அது இருக்கிறதுனால அதுக்கு நிறைய நமக்கு வந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் சுழல் படிக்கட்டுகளை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சர்க்குலர், அதாவது சுற்றி வீட்டை சுற்றி வரக்கூடிய படிக்கட்டுகள், வீடாக இருந்தாலும் சரி அது வந்து ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு அழகுக்காக அதை சுற்றி ஏறுற மாதிரி படிக்கட்டுகள் சில இடத்துல வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து தவறு. ஏன்னா பொதுவாக வாஸ்து அப்படின்ற விஷயம் மனையாகட்டும் கட்டடமாகட்டும் அதுக்குள்ளே கட்டப்படக்கூடிய ஒரு அறையாகட்டும் எல்லாமே சதுரமாக இருக்கிறது முதல் விஷயம். அதுக்கு பிறகு செவ்வகமாக இருக்கணும், ஸ்கொயர் அப்படி இல்லைன்னும் போது ரெக்டாங்கிள், இதை மட்டும்தான் வாஸ்து வந்து பரிபூர்ணமாக அனுமதிக்குது. ஆனால் இந்த சர்க்குலர் அப்படின்னு சொல்லி சுற்றி வரக்கூடிய வட்டமான அமைப்பு வாஸ்துக்கு நேர் எதிரானது. அப்படி நம்ம வைக்கும்போது அதனுடைய விளைவுகள், இப்போதைக்கு அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு இடத்துல பூகம்பம் நில அதிர்வு எர்த்குவேக் ஏற்படும்போது இந்த மாதிரி சர்க்குலர் படிக்கட், வீட்டை சுற்றி படிக்கட் கட்டியிருக்கிற இடம் மிக சீக்கிரமாக பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்மளுடைய வாஸ்து முறைப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு அதர்வண வேதத்தில் வாஸ்துன்ற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சுற்றி வட்ட வடிவமாக அமைக்கக்கூடிய படிக்கட்டு அமைப்பை நம்ம வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அப்படி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் எப்படி வைக்கணும், வீட்டுக்கு உள்ளே எப்படி வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் மூலமாக நம்ம படிக்கட்டுகளை அமைச்சிக்கும் போது அது வந்து நமக்கு நல்ல சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குது. இதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கட்டு கீழே இடம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக பூஜரும் இல்லைன்னா பாத்ரூம் டாய்லெட் போன்ற விஷயங்களை வந்து கிச்சன் கூட சில இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக தவறு. படிக்கட்டு கீழே வர இடத்த ஒரே ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஸ்டோர் ரூமாக மட்டும் வேணால் பயன்படுத்தலாம். ஏன்னா ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மனிதர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய வேலை இருக்காது. நமக்கு தேவையில்லாத அல்லது எப்போதாவது தேவைப்படுற விஷயங்களை நம்ம போட்டு வைப்போம், அதனால் அது நமக்கு அதிக பிரச்சனையை கொடுக்காது. இதுக்காக மட்டும் வேணால் நம்ம படிக்கட்டு கீழே இருக்கிற இடத்த ரூமாக ஸ்டோர் ரூமாக கட்டிக்கலாம். மற்றபடி கிச்சன் பூஜரும் பாத்ரூம் வாஷ் ஏரியா போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி வரும் பட்சத்தில் அது கீழே நம்ம எந்த பர்பஸுக்காக இப்போ ஒரு பூஜை ரூம் வைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த பூஜை ரூமில் நம்ம உட்காந்துட்டு ஆத்மார்த்தமாகவும் அமைதியாகவும் நம்ம சுவாமி வணங்க முடியாது. இந்த படிக்கட்டில் ஒருத்தர் ஏறும்போது இறங்கும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இந்த மாதிரி நம்ம கிச்சன் அமைப்பு ஏற்படுத்தினாலும் அது அதிகமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. அதில் நின்று சமைக்கிறவங்களுக்கு முழு திருப்தி இருக்காது, ஏதோ ஒரு அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும், அதனால அவங்களால சரியாக சமையல் பண்ண முடியாது. இந்த மாதிரி படிக்கட்டு கீழே எந்த விஷயங்கள் வந்தாலும் அந்த விஷயம் வந்து சரியான முறையில் நடக்காதுன்றதுனால வாஸ்து முறைப்படி படிக்கட்டு கீழே வரக்கூடிய இடத்த ஸ்டோர் ரூமாக மட்டும் உபயோகப்படுத்தலாம். இதனால் மேற்கொண்டு நம்ம வந்து படிக்கட்டுகள் கீழே என்ன அமைப்பு வரலாம், படிக்கட்டு வந்து எந்த அமைப்பில் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் ஏறணும் இறங்கணும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம்.